வணக்கம், வாழ்க வளமுடன் முத்துவையா. ஒரு சிலர் நம்மளை பற்றி சொல்கிற குறைகளை கேட்கும்போது நாம் எதை திருத்தணும்னு கூட புரியாமல் திணறோம். இதுக்கு என்ன செய்கிறது? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மகரிஷி அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை கவிதைகளாக எழுதியிருப்பார்கள். மகரிஷி அவர்கள் ஒரு ஊரில் மனவளக்கலை வகுப்புகள் நடந்து முடிந்த பிறகு அங்கிருந்த அன்பர் மகரிஷி அவர்களின் உயர் தொண்டை பாராட்டி பேசியிருக்கிறார். அதற்கு பதிலாக மகரிஷி அவர்களோ அவர்களின் அந்த பாராட்டி பேசினவரின் குடும்ப மாண்பு, அவர்கள் அங்கே தங்கியிருந்த நாட்களில் தனக்கு உணவு அளித்ததும் அவர்கள்தான் என அன்பாக அவரை பாராட்ட, அந்த அன்பரோ உனக்கு மட்டுமாய் நாங்கள் பசிக்கு சோறிட்டோம் என மட்டமாக பேச, மகரிஷி அவர்கள் கவிதையிலே இப்படி குறிப்பிடுகிறார்கள். இரு விழிகள் நீர் சிந்த யான் என் செய்வேன், இனி உணவை மறுத்து எங்கு என்ன செய்வேன் என திருத்தி கொள்ள முடியாமல் திணறுகிறேன் என்ற தலைப்பில் கவிதை எழுதியிருப்பார்கள். அடுத்த கவிதையில் ஊரூராய் சென்று அருட்தொண்டு ஆற்றி உள்ளம் உடல் ஆற்றல்களை பயன் செய்கின்றேன், யார் உள்ளம் உவந்து உணவு அளித்த போதும் யான் உண்டே உடல் கடனை முடிக்க வேண்டும், நேர் முறையில் கடும் சொல்லால் இழித்து கூறி நிந்தித்தால் உணவு அருந்தும் நேரமெல்லாம் வராதா இந்த நினைவு. அதாவது முதலில் கண்களில் நீர், இப்ப எப்போ உணவு சாப்பிட்டாலும் அவர் சொல்லி அந்த கடுஞ்சொல் நினைவுக்கு வருமே, நான் என்ன செய்வேன், நான் எதை திருத்துவது, என் உணவை நானே தயாரிக்க வேண்டும் என்றால் நான் எப்படி வகுப்புகள் நடப்பது, பிராக்டிக்கலாக இது சாத்தியமே இல்லையே. அடுத்த வரியில் இதிலிருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கிறது, ஆனால் இப்படி குறிப்பிடுகிறார், பழமே தின்று வாழ்வதற்கு வயது ஒப்புக்கொள்வதில்லை என முடித்திருப்பார். கொஞ்சம் யோசித்தால் நமக்கும் பல சூழ்நிலைகள் இப்படி வந்திருக்கலாம். ரொம்ப பிடிக்குமே என விடுமுறையில் வீட்டுக்கு வந்த மகனுக்கு அம்மா கஷ்டப்பட்டு கொழுக்கட்டை தயார் செய்து கொடுத்தால் எனக்கு வேண்டாம் ஃப்ரெண்டு கூட நான் வெளியில் சாப்பிட போகிறேன் என கொஞ்சம் கூட கண்டுக்காம போனால் என்னதான் செய்வது, எதை திருத்துவது? மன்ற விழாக்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யும் பொழுது அந்த ஹோட்டல் மேனேஜர் ஏன் சார் இப்படி கசடுறீங்க, இதுக்கு மேல் சாப்பாடு ரேட்டை குறைக்க முடியாது என கொஞ்சம் கோபத்தில் சொல்லுவார். நாம் என்ன செய்வது? அசரவே கூடாது. நாம் தவறு செய்திருந்தால் திருத்தி கொள்ள வேண்டும், இல்லை என்றால் பிறர் கூறும் குறைகளை அலட்சியப்படுத்தி விட வேண்டும். இதுதானே மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இவர் இப்படி சொன்னார் என்பதற்காக மகரிஷி அவர்கள் மூன்றாவது கவிதையில் இப்படி குறிப்பிட்டிருப்பார், உணவை மாற்றம் செய்து உடல் கெடுத்து உலகுக்கு உழைப்பதை நான் நிறுத்த மாட்டேன், உணவை உள்ளம் மகிழ்ந்து அன்பு ஊற்றால் உருக்கமுடன் அளிப்பதையும் தடுக்க மாட்டேன் என அந்த கவிதையில் முடித்திருப்பார்கள். ஆகையினால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்மீது தவறு இருந்து வேறொரு வழி இருக்கும் என்றால் நாம் அதை திருத்தி கொள்ள வேண்டும், இல்லை என்றால் ஒருவர் நம்மீது கூறும் குறைகளை கேட்கும் போது நாம் அதை அலட்சியப்படுத்திவிட்டு நம் கொள்கையின்படி முறையான செயல்களை செய்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு துன்பம் தருபவர்களை மன்னித்து வாழ்க வளமுடன் என வாழ்த்துவது அவர்களும் மாறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறோம். நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று. வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம், அதற்கே வேதாத்திரியம் வாயேஜ். வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்றே இணைக லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.